வணக்கம், வெல்கம் டு கற்றதன் விளைவு. இன்னைக்கு நம்ம சீயக்காய் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பத்தி பார்க்கலாம். நான் சீயக்காய் அரைக்கிறதுக்கு 9 பொருள் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா இதோட இன்னும் 2 பொருள் அடிஷ்னலா ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் சீயக்காய். சீயக்காய் நீங்க எடுக்கும் போது நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உடைக்கும் போது சவுண்டு கேட்கணும். இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன், 500 கிராம். அடுத்தது பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த பச்சைப்பயிறு நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இது முடிய நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் முடி வளர்ச்சிக்கும் குளிர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க 100 கிராம், 50 கிராம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அடுத்தது செம்பருத்திப்பூ எடுத்திருக்கேன். செம்பருத்திப்பூ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முடி வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹெர்ப் நம்மளுடைய சீயக்காய்க்கு. இதை நான் 70 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா 50 கிராம் கூட இதுக்கு போதுமானது. நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக 70 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை ஷைனிங் ப்ராப்பர்ட்டி எல்லாருக்குமே தெரியும். இதுவும் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது நார்மலாகவே தலைக்கு தேய்ச்சி நம்ம குளிச்சு வந்தோம்னா முடி நல்லாவே வளரும். இது கூட நான் சீயக்காய் ஆட் பண்ணிக்கிறதுனால நம்மளோட முடி ஷைனிங்காகவும் இருக்கும், அதே சமயம் வளர்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வேப்பிலை. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் உள்ளவங்க வேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இதை நான் நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சேங்க. நீங்களும் இது மாதிரி நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு அரைக்கிற அன்னைக்கு மட்டும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுவே அதுக்கு போதுமான அளவு. நான் இது வந்து ஒரு 25 கிராம் தான் எடுத்திருக்கேன். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அடுத்தது வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் வந்து நான் வாசனைக்காக தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 15 கிராம் இருந்தாலே போதுமானது. நான் 25 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூ நான் கடையிலலாம் எதுவும் வாங்கலைங்க. இதை நான் எங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டேன். ஊர் சைடில் இது நிறையவே இருக்கும். இதை நான் ஊர்லேருந்து பறித்து நிழலே காய வச்சு இன்னைக்கு மட்டும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ஒரு 70 கிராம் எடுத்திருக்கேன். இந்த ஆவாரம்பூ, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதை எடுத்துக்கிட்டோன்னா முடி வளர்ச்சிக்கு இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து முடியை நல்லா கருமையாக வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இது வந்து எனக்கு அதிகமாக கிடைக்கல. நான் ஒரு 15 கிராம் தான் எடுத்திருக்கேன். கிச்சனுக்கு நான் யூஸ் பண்ணுறது போக மீதி இருந்ததெல்லாம் காய வச்சு அப்பப்போ எடுத்து வச்சுருந்தேன். இது ஒரு 15 கிராம் இது தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதையும் நிழலே காய வச்சு எடுத்து வச்சு இன்றைக்கி தான் வெயிலில் காய வச்சேன். நீங்களும் இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொத்தமாக 9 ஹெர்பல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை விட நீங்கள் அடிஷ்னலாக காய்ந்த நெல்லிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பில் போடாமல் நெல்லிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா நெல்லிக்காயை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது வெயிலில் காய வச்சாலே ஓகே தான். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் சோப்பு கொட்டன்னு சொல்லுவாங்க நுர வர்றதுக்காக, அதை கூட நீங்கள் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நுர வர்றது தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு, அதனால நான் அதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நான் மொத்தமாக எப்போதுமே அரைக்கிறது இது மட்டும்தாங்க. இந்த 9 பொருள் மட்டும்தான் அரைப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நெல்லிக்காயும் சோப்பு கொட்டையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கு. நான் அந்த ஹர்ப்ஸோடு சேர்த்து 1 கிலோ அரைச்சிருக்கேன். இது ஒன்று ஒன்று 1/2 கேஜி. இதை நீங்கள் சாதம் வடித்த கஞ்சி கூட சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே தலைக்கு ஆயில் வச்சுட்டு ஒரு 1/2 அவர் பொறுத்து சீயக்காய் யூஸ் பண்ணி குளிங்க. இல்லாட்டி தலைமுடி ரொம்பவே ட்ரையாக போயிடும். இதை நீங்கள் அரைக்கும் போது இதை தொட்டு பாருங்கள், ரொம்ப ஃபைனாக இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு 3 மந்த் வரும்.
ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறோம், இது எங்களுக்கு 3 மந்த் வரும். ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா இது தாராளமாக 6 மாதம் வரைக்கும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதனால் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நன்றி.